தூங்கியிருந்தான் சொல்லி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணலாம் டயர்ட் ஆகிட்டான். ஹாய் எல்லாருமே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ யா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து பஃபேக்கு வந்திருக்கேன். ஸோ டைனிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டைனிங், ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தாஜ் விவண்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தரமாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷஸும் நான் வந்து லைக் என்னுடைய பிளேட்ஸில் நான் வந்து வச்சிட்ருக்கேன். இட்ஸ் ரியலி எமி அண்ட் கிரேட். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷையும் நான் வந்து சாப்பிட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா நிறைய கப் கேக்ஸ், அதுக்கப்புறமா வந்து டெசர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பிரெட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து நார்த் இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட். ஸோ எல்லா ஃபுட்டும் அங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ அப்புறமா வந்து சாசேஜ், ஸோ வந்து அது கூட வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக் வந்து மட்டனில் சாசேஜ் இருந்தது, சிக்கனில் சாசேஜ் இருந்தது, அண்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இட்ஸ் அ கிரேட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாஜ் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்டை வந்து இன்னமும் வந்து சின்ன சின்ன, அதாவது வந்து எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் வந்து இங்கே பஃபேல வந்து அவைலபிளாக இல்லைன்னா நம்மளுக்கு லைவாகவே அவங்க வந்து, இப்போ நம்மளுக்கு தோசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தோசை வேணும் சொல்லிவிட்டு நம்ம போய் கேட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு தோசை வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரெடி டு ப்ரிப்பேர் ஃபார் யூ. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. ஸோ வந்து உண்மையாகவே அது வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இதுவாக நான் பார்க்குறேன் நான். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ஜாம் ஃப்ளேவர்லேருந்து ஒரு ஜாம் எடுத்து போட்டுட்ருக்கேன், அண்ட் பட்டர் அது இதுன்னு பயங்கரமாக வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வேறு லெவலில் நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக அது வேறு லெவலில் இருக்கு உண்மையாகவே. ஸோ எனக்கு பிடிச்ச சாசேஜ் அண்ட் ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கேன் நான். யா குட் குட் ப்ரோ, குட் குட். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு போகிறாரு செஃப், செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். எனக்கு டின்னரும் வேறு லெவலு, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் வேறு லெவலு. ஸோ எனக்கு பிடிச்ச அந்த டோஸ்ட் பிரெட்டு சரிங்களா, அண்ட் திஸ் இஸ் சிக்கன். இது வந்து சிக்கனை வந்து ஸ்லைஸ் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுவும் சாசேஜ் மாதிரி தான் இருக்கும். செம்ம ஒரு 50 பார்த்தா என்ன பார்த்துட்டு அப்படியே போதும் நானா இப்படி சாப்பிட்றாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சிக்கன் டோஸ்ட் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். எக்ஸலண்ட். சாசேஜ் சாப்பிட்றேன். தூங்கி இருந்தேன்னா சில டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணேன் டயர்ட் ஆகிட்டேன்.
பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தரோம், எல்லாருமே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் நான். ஸோ யா கைஸ் அண்ட் நீங்களும் வந்து தாஜிக்கு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அடுத்த ரவுண்டு போனேன், எஸ் ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டேன், இப்போ செகண்ட் ரவுண்ட். ஸோ வந்து தர்பூசணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் மை ஃபேவரட் சாசேஜ் சாசேஜ்னா சத்தியமாக அச்சிய முடியாது. எனக்கு வேறு லெவல் டெஸ்ட்டு. கைஸ் இப்போ வந்து எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்குது, அதனால் வந்து நாங்கள் தோசை ஆர்டர் பண்ண வந்திருக்கேன். பிரதர் ஒரு தோசை பிளைன் தோசை போடுறேன், பிளைன் தோசை தான் நான் வந்து சாப்பிடுவேன், அதனால் வந்து பிளைன் தோசை வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்து நம்மளுக்கு வந்து பிளைன் தோசை வந்து போட்டிருக்காரு. யுவர் நேம் பிரதர்? கார்த்திக். கார்த்திக் ராஜ். ஸோ செஃப் வந்து போட்டுட்ருக்காரு, கார்த்திக் ராஜ் செஃப் வந்து போட்டுட்ருக்காரு. ஓகே, நம்மளுக்கு வந்து தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஸோ வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் இருக்குது, சாரி அது கார சட்னி இருக்குது, சாம்பார்னு சொல்லிட்டேன். ஸோ சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சட்னி ப்ளீஸ், சட்னி ப்ளீஸ். ஓகே, வந்து சட்னி ஊற்றிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ வந்து தோசை சாப்பிட்டுட்டு தோசையோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து தாஜ் வில்லிங்டன்லேயும் தோசை வந்து சாப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து தோசை சாப்பிட்றேன்.
கிரேட், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, மொறு மொறுன்னு இருக்குது தோசை. Good.